பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் நடிகை திலகம் சாவித்ரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம் கே ராதா கண்ணாம்பா வி நாகையா எம் என் நம்பியார் ராஜ எம் சரோஜா கே ஏ தங்குவேலு போன்ற அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க வணங்காமுடி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் அவர்கள் இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அமைந்திருந்தது திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் எழுதியிருப்பார் எல்லா பாடல்களுமே தேன் மதுர பாடல்களாக இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும் ஏ கே வேலன் அவர்கள் கதை எழுத சரவணபவா யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இந்த வணங்காமுடி திரைப்படம் உருவாகி இருந்துச்சு இந்த நிறுவனத்துக்கும் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அது என்னன்னா சரவணபவா யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களில் ஒருவரான ஏ கே பாலசுப்ரமணியம் ஜூபிட்டர் சோமு அவர்களின் மருமகன்தான் மற்றொரு பார்ட்னரான சி சுந்தரம் அவர்களும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இரட்டை வேடத்தில் யார் முதலில் நடிப்பது என போட்டி போட்டு காலம் அது ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக நடிகை சாவித்ரி அவர்கள் ஒரே படத்துல சாதாரணமாக மூன்று வேடங்கள்ல நடித்து அசத்தி இருப்பாங்க அந்த திரைப்படம் வனங்காமுடி வணங்காமுடி திரைப்படத்துல சாவித்ரி அவர்களுடைய கேரக்டர் ஒரிஜினலாக இளவரசி கதாபாத்திரம் அதாவது சிற்பி சிவாஜி அவர்களுடைய காதலி சிவாஜி கணேசனுடைய அம்மா கண்ணாம்பாவை கவர்வதற்காக மிக சாதாரணமான குடும்ப பெண்ணாகவும் தோன்றுவார் சாவித்ரி அவர்கள் அது மட்டும் இல்லாம கூடுதலாக இன்னொரு அசத்தலான கெட்டப் அதாவது குறத்தி கேரக்டர்லையும் நடித்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினாரு சாவித்ரி அவர்கள் நடிகர் திலகத்துடைய அறிமுக காட்சியே வணங்காமுடி படத்துல அட்டகாசமாக இருக்கும் சாவித்ரி அவர்கள் ஒரு இடத்துல பாடிக்கொண்டே வருவதற்கும் படத்தின் டைட்டில் முடிவதற்கும் அதைத் தொடர்ந்து உடனே நடிகர் திலகம் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் காட்சி தொடங்கும் சிற்பி சித்திரசேனனாக நடிகர் திலகம் அறிமுகமாவார் அதே போல தங்கவேலுவை அடித்தவுடன் அடுத்த வினாடியில் பாட்டும் பரதமும் என தொடங்கும் தொகைராவுடன் பாடல் துவங்கும் அந்த பாடல் காட்சியில நடிகர் திலகத்தின் விழிகளில் ஆயிரம் அர்த்தங்கள் தெரியும் வணங்காமுடி படத்துல பாடுடா என்று நம்பியார் அதிகாரமாக தங்கவேலு கிட்ட வற்புறுத்துவார் தங்கவேலு திகைத்து நிற்கும் பொழுது நம்பியார் ஒரு அடி பலமாக கன்னத்தில் அறைவாரு அடுத்த நொடியில சிவாஜி அவர்கள் பாடுவதாக இந்த பாட்டும் பரதமும் பாடல் ஒழிக்கும் அந்த காட்சியில சிவாஜி கணேசன் அவர்களுடைய தொண்டை நரம்புகள் புடைக்கும் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக அவரை பாடுவது போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்தியிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய ஓங்கி ஒழிக்கும் குரல்ல தஞ்சை ராமையா தாஸ் அவர்களுடைய வரிகள்ல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் பாடல் காட்சியில அரசராக நடிகர் எம் கே ராதாவின் தோரணையான நடிப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் வணங்காமுடி படத்துல கதாநாயகனாக தோன்றி கட்டழகியை காதலித்து பல வசனங்கள் பேசி சமயத்தில் வால் எடுத்து போரிட்டு வீர வாசகம் பேசி தாய் அன்பையும் தந்தை பாசத்தையும் உதவ முடியாமல் நடிக்கும் காட்சிகளில் திறமையாக நடிப்பதில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இணையாக நடிகரை தமிழ் சினிமாவில் காண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் சிவாஜி கணேசன் அவர்கள் சிற்பி வணங்காமடியாக வந்து வணங்கியும் வணங்காமலும் வால் ஏந்தியும் சிற்றுளியும் கையுமாக சிற்ப சித்திரங்களை செதுக்கியும் அதே சமயத்துல அரசிலும் குமரியின் இதயத்துல சித்திரத்தையும் உருவாக்கி அதி அற்புதமாக நடிச்சிருப்பாரு இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு அழகான நாட்டுப்புற பாடல் தான் கட்டழகு மாமா என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலை தஞ்சை ராமையா தாஸ் எழுதி ஜி ராமநாதன் இசையில பி லீலா பாடிய ஒரு நாடோடி பாடல் இந்த பாடல் காட்சியில நடிகை சாவித்ரி அவர்கள் குரத்தி வேடமிட்டு அழகாக நடிச்சிருப்பாங்க வணங்காமுடியின் வீரத்துக்கு ஏற்ற காதலி இளவரசி தேவசுந்தரி கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றவர் நடிகை திலகம் சாவித்ரி தான் தந்தைக்கு விரோதமாக ஒருவனை காதலிக்கவும் காதல் கை கூடுவதற்காக மாறு வேடம் போடவும் காதலன் வீட்டு அடுப்பங்கரையில் கையை சுட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் கள்ளப்பார்வை பார்க்கவும் மாமியாருக்கு ஏற்ற மருமகளாக மனமாகும் முன்பே அவருடன் பழகும் சாவித்ரி அவர்களுக்கு இந்த படத்துல அரிய வாய்ப்புகள் கிடைத்து இருக்கின்றன சாவித்திரி அவர்களுக்கு இந்த படத்துல குரத்தி இளவரசி ஆகிய இரண்டு பாத்திரங்களை ஏற்று நடிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை அவர் நன்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இளவரசி தேவசுந்தரியாக வந்து ஏழை சிற்பி சித்திர சேனனை காதலிக்கும் காட்சியில அவருடைய நடிப்பு நன்கு அமைந்திருக்கும் அழகாக பேசி நடிச்சிருப்பாங்க அதுவும் குரத்தியாக நடிக்கும்போது அவருடைய பார்வை பேச்சு நடிப்பு நடை உடை பாவனை எல்லாமே பிரமாதமாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்